இயேசுவில் பிரியமானவர்களே, வனிமேமதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தியான வசனம், மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். திருப்பாடல் அதிகாரம் 62 வசனம் 8. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு இறை பக்தியுள்ள மனிதனும் பெண்ணும் செய்ய வேண்டிய காரியம். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது மட்டும் கடவுளை தேடுகின்றோம். எல்லாம் நலமாயிருக்கும்போது அவரை நினைத்து கூட பார்ப்பதில்லை. இதுதான் நம்மில் அநேகர் செய்கின்ற ஒரு தவறான காரியம். இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் விவிலியம் பக்தர்களைப் போல அதிகாலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை இரவிலே எழுந்திருந்தாலும் கூட கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு அப்படித்தான் மாதிரியை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். இதே போன்று நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாகிய தாவீதும் கூட ஒவ்வொரு நாளும் கடைபிடித்ததாக வாசிக்கின்றோம். இப்படி ஒரு மனிதன் செய்ததை நாம் செய்யக்கூடாதா? ஒரு தாய் முதல் முதலாக கர்ப்பம் தரித்த பொழுது தன் கணவன் குடும்பத்தினரால் ஆண் பிள்ளையை பெற்றால் மட்டும் தங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு கடினமான கட்டளையோடு தன் வீட்டிற்கு பிரசவத்திற்கு வந்தாள். பிரசவ நாள் நெருங்க நெருங்க ஒரே பயம். ஒரு நாள் இதை ஆண்டவரிடம் சமர்ப்பித்தால் என்ன என்று எண்ணி வேதத்தில் காணும் அன்னாளைப் போல ஆலயத்திற்குள் சென்றாள். மேற்கண்ட வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் தன் வேதனையை ஊற்றினாள். கடவுள் ஜெபத்தை கேட்டார். அருமையான ஒரு பாலகனை கொடுத்தார். அந்த பாலகன் சாமுவேலைப் போல கடவுளை அறிகின்ற அறிவிலும் மனிதனுக்கு பயப்படுகின்ற பயத்திலும் வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். இந்த மகன் மூலமாக இந்த தாயை ஆரம்ப நாட்களில் கடினமாய் நடத்தின கணவன் வீட்டாரும் கடவுளண்டை வரவும் அவர்கள் குடும்பமும் மற்றும் ஆயிரம் ஆயிரமான மக்களும் இறை ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக அந்த மகனை கடவுள் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, நான் முன்பே கூறியது போல ஒரு கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல, அனுதினமும் பயபக்தியோடு ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் கடவுளை கருத்தாய் தேடி அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும் பழக்கம் இருக்குமானால் அந்த வாழ்க்கை அந்த தாய் பெற்ற ஆசீர்வாதத்தை போல பல மடங்கு நிறைவான ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை உணர்ந்து அதையே உங்கள் வாழ்விலும் பின்பற்றுவதில் ஜாக்கிரதையாய் இருப்பீர்களாக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் இயேசுவே, உம்மோடு உறவாடி உம்மிடத்தில் இருதயத்தை திறந்து ஊற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எத்தனை இன்பமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொண்டேன். இன்று முதல் எனக்கும் அனுதினமும் தாவீதை போல அன்னாளை போல உம்மை தேட கிருபை தாரும், கரம் பிடித்து வழி நடத்தும், அதன் மூலம் நிறைவான ஆசீர்வாதம் அருளச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.